மேடையில் வீட்டில் இருக்கும் திரையுலக ஜாம்பவானருக்கு வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே முதல்ல இந்த மெய்ப்பட செய் படக்குழுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற நிலைமை என்னன்றது வந்து சினிமாக்கிற எல்லாருக்குமே தெரியும். கொரோனா ஒரு பெரிய ஒரு நீண்ட விடுதலைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பிரசாத் லேபில் இவ்வளோ கூட்டம் நிறைஞ்சே பார்க்குறோம். ஒருத்தர் பேர் சொல்லும் போது கைத்தட்டுறதும் அவங்க சந்தோஷமாக அதுக்கு எதிர் வினையாற்றுறதும் ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த மெய்ப்பட செய் அன்பு சகோதரர் திரு தமிழ்செல்வன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் மற்றும் படத்துறை இயக்குனர் வேலன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா சூழ்நிலை நம்பி தமிழ் சினிமா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் மூலயமா குறைந்தபட்சம் ஒரு 1000 குடும்பமாவது பிழைக்கும். அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ஜிம் பாய்ஸ்லேருந்து மற்ற எந்தெந்த வகையிலையோ லைட் மேன்லேருந்து எல்லாருமே. ஸோ அந்த 1000 குடும்பத்துக்கும் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க. வெறும் படம் மட்டும் எடுக்கல இது மூலயமா ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த படத்தை இன்றைக்கி நைட் இவர் இந்த ஒரு ஆடியோ லான்ச் நடந்து சந்தோஷமாக போய் தூங்கினோன்னா அது பத்திரிகையாளர் கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் இந்த செய்தியை வந்து பெருசாக கொண்டு போனோம். ஏன்னா கண்டென்ட்டு கிடைக்குது, கண்டென்ட் வச்சு நம்ம பெரிய அளவுக்கு செய்தி போடணும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி பெரிய அளவுக்கு செய்தி போடுங்க, அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக போய் நிம்மதியாக தூங்குவார். இது ஒரு விஷயம். இந்த மெய்ப்பட செய் இதோட அர்த்தம் என்ன சொன்னாங்கன்னா மெய்ப்பட செய்னா உண்மையாக செய்யணும், நன்றியோடு செய்யணும், விசுவாசமாக இருக்கணும், செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். அதுதானே சார் அர்த்தம் மெய்ப்பட செய். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா முதல் ஒரு விஷயம் வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார். அந்த கருத்து வந்து சரியாக தப்போ அவரோட மனசுக்கு அது எப்படின்னு ஒத்துக்கலாம் விட்டுடலான்னு வச்சிங்க. ஆனால் அந்த இளையராஜா அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களும் அவர் மேலே அந்த ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்கல்ல, இளையராஜாவது மயிராவதுன்னு ஹேஷ்டேக் போட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன் வருத்தம் அவ்வளோ பெரிய வருத்தம்னா இப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் அவர் ஒரு கருத்து சுதந்திரம் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி அவர் ஒரு கருத்து சொன்னார், அது தப்போ சரியோ அதுக்கே ஒரு கருத்துக்கு ஒரு ரீதியாக தான் திரும்ப நம்ம எதிர்வினையாற்றிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மக்களும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்களும் அதை வந்து அவ்வளோ வன்மமாக இளையராஜா பேசும்போது தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் நடிகைகள் கூட அதுக்கு ஒரு ஒரு வருத்தமோ இல்லை ஒரு கண்டனமோ ஒரு இளையராஜாவை இப்படி பேசாதீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான், எவ்வளோ பெரிய மேதை இசை மேதை, தயவு செய்து கருத்துனா கருத்து ரீதியாக எதிர்கொள்ளுங்க, இளையராஜா இப்படி பேசாதீங்கன்னு ஒரு திரை பிரபலம் கூட கண்டிக்கலைங்க. அது கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், ஏன்னா இன்றைக்கி ராஜண்ணா வச்சுட்டே தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே சினிமாக்காரங்களை திட்டும்போது மற்ற சினிமாக்காரங்க அமைதியாக இருந்து தான் இன்றைக்கி ப்ளூ சட்டம் மரன் ஒரு ஆள் வந்து இன்றைக்கி இவ்வளோத்தையும் சினிமா கேவலமாக பேசுகிறேன். இன்னும் நீங்கள் அமைதியாகவே இருந்துங்க, இளையராஜாவனா திட்டுறாங்க அப்படின்னு நினச்சி நாளைக்கு உங்களை திட்டுவாங்க, நாளைக்கு ரஜினியை திட்டுவாங்க, கமலை திட்டுவாங்க. சினிமாக்காரங்க என்றைக்கு ஒற்றுமையாக இதுக்கு இருந்து அரசியல் வேறு எல்லாருக்கும் போகிற ஒரு கருத்து கொள்கை இருக்கும், எல்லாருமே இப்போ ஒரு கட்சி சார்ந்திருப்பாங்க. அந்த கருத்து கொள்கையாக விமர்சிக்கிறத விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட வன்மத்தில் இளையராஜா ஒரு பக்கம் நேரம் இளையராஜா ஜாதியை வச்சு திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் நேரம்னா இளையராஜா மயிராஜ் ஹேஷ்டேக் போட்டு வன்மத்தை கேட்கணும். இது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். இது தயவுசெய்து எல்லா சினிமாக்காரங்களும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்து இளையராஜா சொன்னது சரியோ தப்போன்னு பேசணும். ஆனால் ஒரு திரையுலக ஒரு ஜாம்பவானா இந்த மாதிரி யாரும் வன்மமாக பேசாதீங்கன்னாலும் ஒரு அறிவிப்பு கொடுங்க, ஒரு கண்டனம் சொல்லுங்கள். உண்டு. அடுத்தது என்னென்னா இப்போ உதயகுமார் அண்ணன் சொன்னார் பீஸ்ட்டு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு சரியாக போகல அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து கன்னடம் படம் வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. அந்த வீடியோக்கள் நானும் பார்த்தேன். இன்றைக்கி பீஸ்ட் வந்து இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளானதுக்கு முக்கியமான விஷயம் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிட்டாங்க. தியேட்டர்லேருந்து சும்மா வெளியில் வந்து மற்ற எந்த படம் பார்த்துட்டு வந்தாலும் அவங்ககிட்ட போய் மைக்கை நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பதில் சொல்கிறவங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த சேனலில் வருவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு காலத்தில் வந்து கன்னட படம்னாலே வந்து இங்கே தமிழ் சினிமா ஆட்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓ கன்னட ஆர்டிஸ்டா அப்படின்ற ஒரு அளவுக்கு கேலி மக்களும் பார்ப்பாங்க. இன்றைக்கி அதே தமிழ் சினிமாவில் கன்னட படம் இவ்வளோ பெரிய வசூல் பண்ணுது, ஒரு தமிழன் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்குங்க KGF 2 அப்படின்னு பாராட்டுறதும் மற்ற படத்தை விமர்சனம் பேசி அது நல்லன்றமும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா இல்லை இவங்க கதையில் கவனம் செலுத்தாமல் போயிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எப்பேற்பட்ட ஒரு இயக்குநர்கள் மத்தியில் ஒரு மூளை செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா மத்திய அரசை திட்டம் இந்திய வந்து திட்டி ஒரு சீன் வை அந்த மாதிரி ஒரு 4 அஜெண்டா வச்சுருக்காங்க. இந்த வர இயக்குநர்களையும் அந்த அஜெண்டாவுக்குள்ளே தான் போகிறாங்களே தவிர நல்ல படம் கொடுக்கணும், எல்லா ஜன மக்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த படத்தை பிடிக்கணுன்ற எண்ணத்தை வந்து விட்டுட்டு வரேன் அதுக்குள்ளேயே மட்டும் போகிறாங்க. ஸோ அதனால தான் நல்ல படங்கள் வரமாட்டேன்றது என்னோடய கருத்து. தயவுசெய்து சினிமாக்காரங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. யார் ஆட்சி நடந்தாலும் சரி, திமுக ஆட்சி நடந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி நடந்தாலும் சரி, சினிமாக்காரங்க ஒன்றுன்னா சக சினிமாக்காரர்கள் குரல் கொடுங்க. நீங்கள் குரல் கொடுத்தானா உங்கள் மத்தியில் யாருமே யாரும் யாரையும் தப்பாக பேசாமல் இருப்பாங்க என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் மெய்ப்பட செய்க்கு வந்து வாழ்த்துக்கள், நன்றி.